ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சமாக பேபிகார்ன் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இதை பாயிலும் பண்ணிக்கலாம், ஸ்டீமும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாயில் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சமாக பெண்ணை பாஸ்தா வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது வந்து டூரம் வீட் பாஸ்தா தான். பாஸ்தாவோட பேக்கெட்லேயே எவ்வளோ நிமிஷம் வேகணும்னு சொல்லி போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அது உருகுனதும் ஒரே ஒரு பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேங்க. இப்போது பாஸ்தா சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பேபிகார்னும் ஸ்வீட் கார்னும் சேர்த்து வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பேபிகார்ன் கிடைக்கலனா பாயில் பண்ணால் காலிஃப்ளவரும் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் மாறாது, ஒயிட் கலரில் வந்துட்டு கிடைக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் பார்த்திங்கன்னா பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நல்லா பாயில் ஆகிருக்கிறதால ரொம்ப நேரம் வந்துட்டு குக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. இது கூட நான் வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஆரிகேனோ ஸ்பைஸ் வந்து சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இதில் நான் ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் வந்துட்டு சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வயசுக்கும் மேலே உள்ள குழந்தைங்களுக்குன்னா சீஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது சீஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த வீட் பாஸ்தா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சாஸை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்தா ஆட் பண்ணி ஒரு 10-15 செகண்டில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோங்க. இந்த மாதிரி அதோடய சாஸ் நல்லா வந்து பாஸ்தாவில் ஜெல் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். பாஸ்தா சாப்பிடும் போது வாய்க்கு அந்த ஸ்வீட் கார்ன் வரும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் வந்துட்டு கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 செகண்ட் கழித்து நம்ம கேஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது ரொம்பவே சூப்பர் ஹெல்த்தியான பாஸ்தா வந்துட்டு ரெடிங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சாஸ் செஞ்சுருக்கிறதால அதுவுமே வந்துட்டு ஹெல்த்தி தான். அதோட இதுவும் வீட் பாஸ்தா தாங்க. நீங்கள் மில்லெட்டில் பாஸ்தா கிடச்சா கூட அது வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிற பாஸ்தா ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.